பேரரபு இல்லாத தமிழ் அரசியல் தலைமைகள். 60 ஆண்டுகளாக சிங்கள தலைவர்கள் உங்களை ஏமாற்றி வந்திருக்கும் போது ஏன் இப்பொழுது நீங்கள் எழுதப்படாத ஒரு உடன்படிக்கைக்கு அவர்கள் நிலத்தை பறிப்பார்கள், மொழியை அழிப்பார்கள், பொருளாதாரத்தை அழிப்பார்கள், கலாச்சாரத்தை அழிப்பார்கள். எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை செய்யும். இன்னைக்கு விழாவில் நடந்த எல்லாமே ஒரு அழிப்பு நடவடிக்கை. ஒன்று கொள்கை ரீதியான தவறு. தமிழரசு கட்சி தலைமையை பொறுத்தவரையில ஒன்று தமிழ் மக்களினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை அப்படியே கைவிட்டு விட்டு வெற்றி காசோலையில கையெழுத்துவது போல ஐக்கிய தேசிய கட்சியை நாங்கள் ஆதரிக்க முடியாது. இது முதலாவது தவறு. இரண்டாவது தவறு, 5 கட்சிகள் கூட்டாக சேர்ந்து ஒரு ஆவணத்தின் தொடர்பாக ஒரு முடிவெடுக்கிறான்னு சொன்னால் அந்த 5 கட்சிகளும் இணைந்து முடிவெடுத்திருக்கோம். தமிழரசு கட்சி தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. இப்படி இந்த தன்னிச்சையாக முடிவெடுத்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கின ஊடாக எதிர்காலத்திலேயே ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்குவதில் கூட தடங்கல்களை இது கொண்டு வந்துச்சது. இது தமிழரசு கட்சியின் ஒரு மோசமான பொறுப்பேற்ற தனம் என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிதி அறிக்கை விவாதத்தின் போதும் வாக்களிக்கும் போதும் அவருடைய மற்றது ரணில் விக்ரமசிங்க கவலை கூடிய நிலைமை வந்த பொழுது அவரை காப்பாற்றியதெல்லாம் அப்படி காப்பாற்றிய நிபந்தனை செய்ய 2000 அக்டோபர் மாதம் மைத்ரிபால சிறிசேனா ஆட்சியை கவர்த்தவும் ஏற்பட்ட போது கூட்டமைப்பில் தூக்கி பிடித்தது முஸ்லீம்களும் தமிழ் மக்கள். அதிலேயும் குறிப்பாக தமிழ் மக்களிடம் தான் பெருமளவு தீர்மானிக்கும் சக்தி கிடந்து இருந்தது. இதற்கான எதிர்வினைகள் என்றது பலமாக வந்திருக்கோம். ஆனால் அது பொது அமைப்புகளிடமிருந்து வரவில்லை, அரசியல் கட்சிகளிடமிருந்தும் வரவில்லை. இந்த இடத்தில தான் நாங்கள் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிங்கள தேசத்தினுடைய அரசியல் என்பதே அழிப்புத்தான். நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக இருப்பதை அவங்க பிரச்சனை, அவை அவரே அழிப்பார்கள். அந்த அழிப்பு நடவடிக்கை அவர் தொடர்ந்து செய்வார்கள். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் செய்யும். ஏனென்றால் அது சிங்கள அரசாங்கம் கண்ட முடிவில்லை, அது சிங்கள அரசின் தீர்மானம். சிங்கள அரசின் தீர்மானமா இருக்கிறபடியாது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை செய்யும். அவர்கள் நிலத்தை பறிப்பார்கள், மொழியை அழிப்பார்கள், பொருளாதாரத்தை அழிப்பார்கள், கலாச்சாரத்தை அழிப்பார்கள். மக்கள் போராட்டம் நடத்தினா அதை அழிப்பார்கள். இதுக்கு அப்படி முகம் கொடுக்கிற என்பது தொடர்பாக தமிழ் மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளாக இவர்கள் நிபந்தனைகளை விதித்து பேர அரசியலை முன்னெடுத்தார்கள் என்று சொல்றது இவர்கள்ட்ட இல்லை. இவர்கள் பேரரசு, இவர்கள் எப்பொழுதுமே வழிச்சோடி அரசியல் பிரச்சனை இணக்கரசியல் என்று சொல்ல வருகிறார்கள். அது இணக்க அரசியலும் இல்லை, இது ஒரு வழிஞ்சோடி அரசியல். அதாவது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வாக்குகளை பேர வாக்குகளாக மாற்றுவதற்கு பதிலாக மறுபடியும் தமிழரசு கட்சி அதை வழிஞ்சோடி வாக்குகளாக மாற்றியிருக்கிறது. எங்களுக்கு இந்த தமிழ் தேசிய அரசியலை எப்படி தக்க வைக்கிறது என்பதுதான். அதை அழிச்சு போட்டு போயலாம். இன்னைக்கு விழா நடந்த எல்லாமே ஒரு அழிப்பு நடவடிக்கை. தமிழ் தேசிய நீக்கம் செய்யப்பட்ட ஒரு அரசியலை முன்கொண்டு செல்வதற்கான ஒரு நடவடிக்கையை தான் இவ்வளவு தமிழ் அரசிய தலைமை செய்து கொண்டு வந்தது. போருக்கு புறாகும் இந்த நிலைமையை நாங்கள் மாத்தவனும். இன்றைக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு பெறாவிட்டாலும் அல்லது தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்காவிட்டாலும் எதிர்காலத்திலேயே தீர்வு கிடைப்பதற்கு தமிழ் தேசிய அரசியல தக்க வைக்கணும். தமிழ் தேசிய அரசியல் இல்லாமல் எதிர்காலத்தில் எப்படி எங்களால் தீர்வை கண்டுகொள்ள முடியும்? தமிழ் தேசிய அரசியலை சிதைச்சு போட அப்படி தீர்வு வரும். தமிழ் தேசிய அரசியலை தக்க வைக்கின்ற உபாயங்களை நோக்கித்தான் நாங்கள் நகர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும்.